பார்த்தீங்கன்னா எல்ஏஹெச் வாஸ் ஐஎஸ்எல்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் பிளேஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் பிளேஸாக ஆட் பண்ண போகிறோம். ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ், இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி பிஎஸ்எல்ல யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால், இன்றைக்கு மேட்ச் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறா அப்படியே ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக RGL டெமோ டீம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎல்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர், கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் சி, கேபிட்டல் இ போட்டிங்கனாவே வந்துடும். ஓகேங்களா, டி கேபிட்டல் டி REAM, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் சி RICKET, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ VER ஸ்மாலில். ஓகேங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4388 சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் நேம். ஓகேங்களா, மற்ற எதுலேயும் ஜாயின் பண்ணால் எல்லாமே வந்து டூப்ளிகேட். ஓகேங்களா, நம்ம இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க, கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு அதுலேயும் ஜாயின் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ட்ரீம் கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் மட்டும் டெலகிராம் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ். ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல். ஓகேங்களா, பிச் ரிப்போர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லாகூரில் நடக்குது. ஓகேங்களா, லாகூரை பொறுத்தவரையும் 170+ ரன் வந்து எல்லா ஓரளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 மேட்சுக்கு மேலே 170+ ஸ்கோர் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டுக்கு சாதகமான பிச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்கள், 8 விக்கெட் பேசர், 2 விக்கெட் ஸ்பின்னர், அதே மாதிரி 6 விக்கெட் பேசர், 6 விக்கெட் ஸ்பின்னர், இதில் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட்டுக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அல்லது டஃப்பான லெக் பிரேக் பவுலர் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, லெக் பிரேக் பவுலர் ப்ளஸ்ஸு ஃபாஸ்ட்டுக்கு சாதகமான பிச்சு. ஓகேங்களா, பிளேயிங் லெவனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எல்ஏஹெச்சில் ஃபக்கர் ஜமான், அப்துல் ஷஃபீக், ஃபர்ஹான், ராவ் அண்டர்சன், ராஜபக்சா அல்லது எல் டக்கர், ரெண்டில் ஒரு பிளேஸ் இருக்கலாம், அல்லது கே குலாம், அதே மாதிரி டேவிட் வைஸ், சயின்ஸ் ஆஃப் ரெடி, ஹரிஸ் ஆஃப், ஜமுனா கான், சயின்ஸ் ஃபருந்தன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேவிட் வைஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எல்லில் பார்த்தீங்கன்னா ஹேல்ஸ் 3 ஓவர், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல ஒரு நல்ல பர்ஃபார்மர், கோக்ஸ், அதே மாதிரி அஸ்லாம் கான், கியூ அக்ரம் அல்லது ஏ சல்மான், ரெண்டில் ஒரு பிளேயர் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சதாம் கான், இம்மாத் வாசிம், ஃபகின் அஸ்ரப், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் கண்டிப்பாக டெத்தில் பவுலிங் பண்ண சான்சஸ் இருக்குது, நசீம் ஷா, டைம் மில்ஸ், உகேஷ் ஷா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பக்கம் போகிறது விக்கெட் கீப்பர் செக்ஷன், மொத்தம் 4 பேர் இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் பகரம் 1 அல்லது 2 வர சான்சஸ் இருக்குது. 1 அப்படின்னு பார்க்கும்போது அஸ்லாம் கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 42 மேட்ச்சுக்கு பிஎஸ்எல்ல 25 அவரேஜ், 9 மேச்சுக்கு 17 அவரேஜ், 5 மேட்ச்சுக்கு 13 அவரேஜ். ஓகேங்களா, 2 அப்படிங்கும்போது கோக்ஸ் இப்போ தான் வந்து விளாண்டுருக்காரு, 102 மேட்ச்சுக்கு 28 அவரேஜில் இருக்காரு. ராஜபக்சாவும் அதே தான். ஓகேங்களா, ஹெட் டு ஹெட் பாருங்கள், 1 மேட்ச்க்கு 41 அவரேஜ், கிரவுண்டில் 2 மேட்ச்க்கு 49 அவரேஜில் இருக்காரு. ஃபர்கான் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, மேபி ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா, 2 அப்படின்னா இந்த 3லேருந்து 2 பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு டீமில் ராஜபக்சா, கோக்ஸ், ராஜபக்சா, அஸ்லாம் கான், அதே மாதிரி காக்ஸ், அதே மாதிரி அஸ்லாம் கான். ஓகேங்களா, 2 அப்படிங்கும்போது, 1 அப்படிங்கும்போது அஸ்லாம் கான், மேபி காக்ஸ், ரெண்டில் ஒரு பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் மொத்தம் 4, அதே மாதிரி ஆப்போசிட் டீமில் 3 7 இருக்காங்க. 7 அப்படிங்கும்போது 3 அல்லது 4 வர ஸ்ட்ரெச்சஸ் சாத்தியம். ஓகேங்களா, 3 அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக எடுக்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் பேட்டிங் போடுதோ அதுலேருந்து 2 பிளேயரும், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்லேருந்து 1 பிளேயர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஒன் சைடு இன்னிங்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஹர் ஜமான் ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, 76 மேட்ச்க்கு 31 அவரேஜ் பிஎஸ்எல்ல, ஹெட் டு ஹெட் 14 மேட்ச்க்கு 33 அவரேஜ், இந்த கிரவுண்டில் 29 அவரேஜ் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். ஷஃபீக் பார்த்தீங்கன்னா 0-0-0-0 23, பிஎஸ்எல்ல ஒரு 24 அவரேஜ், ஹெட் டு ஹெட் ஒரு 35 அவரேஜ், வேனில் ஒரு 15 அவரேஜில் இருக்காரு. மேபி பார்த்தீங்க அப்படின்னா
ஆர் ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்பட லோ பர்சன்டேஜில் இருக்கார் ஓகேங்களா. சஃபிக் ஆண்டர்சன் குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் மேபி ட்ராப் பண்ணிடலாம் ஓகேங்களா. இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் அதேமாதிரி ஃபக்கர் ஜமான் ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அலெக்ஸ்கேல் முன்ரோ கியூ அக்ரம். அலெக்ஸ்கேல் பாருங்கள் 34 மேட்சுக்கு 34 அவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்சுக்கு 39 அவரேஜ், கிரவுண்டில் 7 மேட்சுக்கு 64 450 இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். அதே மாதிரி கோலின் முன்ரோ பாருங்கள் 37 மேட்சுக்கு 33 அவரேஜ், 8 மேட்சுக்கு 29 அவரேஜ், கிரவுண்டில் 5 மேட்ச் 40. ரெண்டு பேருமே டாப் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டிங் பண்ணால் ஓப்பனிங் சேஸஸில் முடிக்க சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி விக்கெட் நிறையாவும் பவுலர்ஸில் எடுத்து கண்டிப்பாக ஓப்பனிங் சேஸஸ் முடிக்க சான்சஸ் இருக்கலாம். கியூசிம் அக்ரம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டவுன் இறங்குறாரு, 5 மேட்ச்சுக்கு 25 அவரேஜ் இந்த கிரவுண்டில் ஓகேங்களா. மேபி லோ பர்சன்டேஜ் ரிஸ்க்கான டீமில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மொத்தம் 4 பேர், 2 அல்லது 3 வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 2 அப்படிங்கும்போது சதாப் கான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்த் டவுன் அதே மாதிரி பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 71 மேட்ச்க்கு 18 அவரேஜ், 14 மேட்ச்க்கு 19 அவரேஜ் ஓகேங்களா. இல்லை பாருங்கள் 71 மேட்ச்க்கு 77 விக்கெட் எடுத்துக்கலாம். இமாத் வாசிம் ஓகேங்களா, 77 மேட்ச்க்கு 27 அவரேஜ், 51 விக்கெட் ஓகேங்களா. 17 மேட்ச்க்கு ஹெட் டு ஹெட் 27 அவரேஜ், 12 விக்கெட் ஓகேங்களா. இது ரெண்டில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, மீதி இருக்கிறது எஃபர்சம் அல்லது டேவிட் வைஸ்லேருந்து ஒரு பிளேஸ் ஓகேங்களா. ஃபகீம் அசப் டெத்தில் பவுலிங் போனக்கூட பால ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போனால் கண்டிப்பாக டெத்தில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் மேபி ட்ராப் பண்ணலாம். டேவிட் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பவுலர்ஸ் இல்லாத டீமில் அப்படிங்கும்போது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் ஃபிஃப்த் ரவுண்டில் கண்டிப்பாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் போட சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. அப்போ சதாம் கான் மட்டும் தான் ஃபிக்ஸட், மீதி இருக்க மூணுலேருந்து ஒரு பிளேஸோ அல்லது ரெண்டு பிளேஸோ, ஸ்ட்ரெச்சர் மூணு எடுத்தீங்கன்னா ரெண்டு, ஸ்ட்ரெச்சர் ரெண்டு எடுத்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் செக்ஷன் சயின்ஸ் ஆஃப்டி ஹரிஸ் ரவுஃப் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். ஜமுனா கான் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் ஓகேங்களா, கிரவுண்டில் பாருங்க 15 மேட்ச்சுக்கு 22 விக்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணனா மூணு பிளேஸே எடுக்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக இவரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அது சைது ஃபர்வீதீன் இப்போ தான் வந்து ஒரு மேட்ச் விளாடும், இதுக்கு முன்னாடி எந்த இதுவும் விளாடல அப்படிங்கிறனால 0 விக்கெட் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு ஒன் சைடு வின்னிங்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேபி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒன் சைடு வின்னிங் ட்ரை பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. போக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா நசீம்ஷா டைமில், இதில் பார்த்தீங்கன்னா உபைஷா ரொம்ப ரொம்ப பேர் ஒரு 4 ஒரு 2 ஒரு 3 ஒரு 3 ஒரு 5 இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், அதாவது இன்டர்நேஷ்னல் கிடையாது லோக்கல் மேட்சில் கண்டிப்பாக 12 மேட்ச்சுக்கு 24 விக்கெட் இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலர்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி டைம் மில்ஸ் நிறைய லூஸ் பால் போடுவார், ஹெட் டு ஹெட் 3 மேட்ச்க்கு 6 விக்கெட், கிரவுண்டில் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட் ஓகேங்களா. நசீம்ஷா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் 0-0-1-0-0 5 மேட்ச்க்கு ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட் தான் இருக்கு, கிரவுண்டில் 2 மேபி ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. டைம் மில்ஸ் உல்தாசா ரெண்டு பிளேஸ் வரலாம், அது ரெண்டில் ஒரு பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரே ஒரு மினிகேல் டீம் பாட்டலாம் ஓகேங்களா. அசாம் கான் ஹேல்ஸ் முன்ரோ ஆர் ஆண்டர்சன் ஃபக்ர் ஜமான் சதாம் கான் இமாத் வாசிம் ஓகேங்களா. சகின்சா ஃப்ரீடி நசீம் ஷா ஹரீஸ் ரவ் உமேஷ் ஷாவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.